நமஸ்தே ஜி. பென்சிலுக்கும் எரேசருக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடந்துருக்குச்சான். பென்சில் சொல்லிச்சான் எரேசரை பார்த்து சாரி எரேசர் அப்படின்னு சொல்லிச்சான். திருப்பியும் பென்சில் சொல்லிச்சான் எரேசரை பார்த்து சாரி எரேசர் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே எரேசர் கேட்டுச்சான், நீ எதுக்கு எனக்கு சாரி சொல்லிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அப்போ பென்சில் சொல்லிச்சான், நான் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறனோ அதெல்லாம் நீ எரேஸ் பண்ணி என்ன பண்ணுற, கரெக்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ ஒரு நாள் நீ வந்து இல்லாமலே போயிடுற அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ எரேசர் என்ன சொல்லிச்சான், நான் என்னுடைய வேலையை பண்ணுறேன், எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இது உண்மையாக இருந்தாலும் என்னுடைய வேலையை நான் ரொம்ப சந்தோஷமாக பண்ணுறேன் அப்படின்னு எரேசர் சொல்லிச்சான். இந்த பென்சில் யாருன்னா சில்ட்ரன்ஸ், எரேசர் யாருன்னா பேரண்ட்ஸ். ஓகேவா, நம்ம என்ன பண்ணுறோம், சில்ட்ரன் ஆகிய நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நிறைய மிஸ்டேக் பண்ணுறோம் நம்ம லைஃப்பில். அப்போ என்ன பண்ணுறாங்க, பேரண்ட்ஸ் வந்து ஒரு எரேசரை போல நம்ம கூட இருந்து என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய மிஸ்டேக் எல்லாம் சரி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு நாள் அவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லாமலே போயிடுறாங்க. ஸோ சில்ட்ரனாகிய நம்ம வந்து பேரண்ட்ஸ் நம்மளுக்காக எவ்வளோ காரியங்கள் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை நம்ம கொடுக்கணும், அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும், அவங்கள ரொம்ப நீங்கள் வந்து நேசிக்கணும். இதே தான் பைபிளில் கூட ஜீசஸ் சொல்லியிருக்காரு, உன்னுடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும்படி என்ன பண்ணணும், உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று போட்டிருக்கு. ஓகேவா சில்ட்ரன்ஸ், நீங்கள் எல்லோரும் இதை செய்வீங்க தானே. Thank you. God bless you.